கரிகால் வளவன். ஏற்றிய விளக்கு. கரிகாலன் உயிரோடு இருப்பது சிலருக்கு தெரிந்தாலும் ஆபத்து என்ற எண்ணம் இப்போது இருப்பிட தலையாருக்கு வந்துவிட்டது. அவன் சிங்கதனம் ஏறுவது கிடக்கட்டும், உயிரோடு வாழ வேண்டுமே. அவனுக்கு இடையூறு ஒன்றும் வராமல் கண்ணை இமை காப்பது போல் பாதுகாப்பதை தவிர வேறு எந்த காரியத்தையும் செய்துவிடக்கூடாது என்று இருப்பிட தலையார் உறுதி பூண்டார். காவிரி பூம்பட்டினத்திற்கு போவதை கூட நிறுத்தி கொண்டார். அங்குள்ள சான்றோர்கள் மிகவும் வருத்தம் அடைவார்கள் என்பதை அறிந்திருந்தும் கடவுள் விட்ட வழியே யாவும் நடக்கட்டும் என்று கருவூரிலேயே இருந்துவிட்டார். அது புதிய ஊர். ஆகையால் அவர்கள் ஊருக்கு புதிய மனிதர்களாகவே இருந்தனர். சோழ இளவரசன் தம்மிடையே வாழ்கின்றார் என்பதை அந்நகரில் உள்ள மக்கள் அறியா வகையில்லை. யாரோ அகதிகளாக பிழைக்க வந்தவர்களாக அவர்கள் அங்கே இருந்தார்கள். காவிரி பூம்பட்டினத்தில் அமைச்சர்களும் சான்றோர்களும் தலைமேல் இருப்பவர்களைப் போல தவித்தார்கள். சோழ இளவரசன் விடுவிடுவென்று வளர்ந்து சிங்கதனத்தில் அமர்ந்து விட வேண்டுமென்ற வேகம் அவர்களுக்குள் இருந்தது. நாட்டில் பல வகை வதந்திகளை பகைவர்கள் பரப்பியிருந்தார்கள். அரசனின்றி எவ்வளவு காலம் நாட்டை பாதுகாக்க முடியும்? மக்களும் பொறுமையின் எல்லையை தாண்டிவிட்டனர். இந்த நிலையில் இருப்பிட தலையார் சில நாட்களுக்கு ஒரு முறை வருவார். சில காலமாக அவரும் வரவே இல்லை. அவரை கண்டும் அவர் கூறும் செய்திகளை கேட்டும் நம்பிக்கை பெற்று ஆட்சியை கவனித்து வந்த அமைச்சர்களுக்கு இப்போது கவலை உண்டாயிற்று. பகைவர்களின் பலம் வரவர அதிகமாவதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். என்ன ஆயிற்றோ என்ற ஐயம் அவர்கள் உள்ளத்தே தோன்றி அரித்து வந்தது. இருப்பிட தலையாரோ வரவே இல்லை. ஒரு செய்தியும் தெரியாமல் அடைக்கலன் துரும்பு போல மனம் சுழன்று தடுமாறினார்கள். நாள்தோறும் புதிய அபாயம் சோழ நாட்டுக்கு ஏற்பட்டு வந்தது. சேரனுடைய ஒற்றர்கள் இன்ன ஊருக்கு வந்தார்கள் என்ற செய்தி ஒரு நாள் வரும். பாண்டியன் படைவீரர் மாறுவேடம் பூண்டு கூட்டமாக சோழ நாட்டின் தென்பகுதி ஊர்களில் தங்கி இருக்கின்றனர் என்ற செய்தி ஒரு நாள் வரும். சோழ நாட்டில் வாழும் சிலர் கூடி அரசன் இல்லாத இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று கிளர்ச்சி செய்ய முயல்வதாக ஒரு செய்தி வரும். இவ்வாறு மன அமைதியை கலக்க குடலை குழப்பும் சமாச்சாரங்கள் அலையலையாக வந்த போதும் அமைச்சர்கள் என்ன செய்வார்கள்? இனி நாட்டின் நிலை என்ன ஆகுமோ என்ற அச்சம் புறையோடி கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் அமைச்சர் கூடி பேசினர். இருப்பிட தலையார் இன்று வருவார், நாளை வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். அவர் வந்த பாடில்லை. நாட்டின் அமைதி வரவர குலைந்து வந்தது. இப்படியே வரையறையின்றி எவ்வளவு காலம் காத்திருப்பது? திருமாவளவனுக்கு வந்த ஆபத்து அவர்களுக்கு தெரியாது. பகைவர்களுக்கோ வளவன் பிழைத்துச் சென்ற செய்தி தெரியாது. தம்முடைய சூழ்ச்சியினால் வளவன் இறந்து போனான் என்றே அவர்கள் எண்ணினார்கள். ஆதலின் அவர்கள் மறைமுகமாக செய்து வந்த எதிர்ப்பு வேலைகள் பின்னும் வழி பெற்றன. எங்கேயோ வளர்ந்து வந்த இளவரசன் இப்போது இறந்துவிட்டான் என்ற வதந்தியை பரப்பினர். சோழ நாட்டில் அது பரவியது. அமைச்சர்கள் காதிலும் விழுந்தது. இதற்கு முன் வந்த வதந்திகளை அவர்கள் பொருட்படுத்தவில்லை. அப்போதெல்லாம் உண்மையை உணர்த்தி தைரியமூட்ட இருப்பிட தலையார் இருந்தார். இப்போது அவர் இன்ன இடத்தில் இருக்கின்றார் என்றே தெரியவில்லை. ஆகவே இளவரசன் இறந்து போனான் என்ற வதந்தி அமைச்சர்களின் கருத்துக்குள் நுழைந்தது. அடுத்தபடி உண்மையாகவே இருக்குமோ என்ற நினைவும் புகுந்தது. ஆம், உண்மையாகவே இருக்கலாம். இளவரசன் இறந்த செய்தியை நமக்கு அறிவிப்பதால் பயனில்லை என்று இருப்பிட தலையார் இருந்துவிட்டார் போலும். அன்றி அந்த துயரம் தாங்காமல் அவரும் உயிர் விட்டாரோ? இவ்வாறு காலம் எத்தனையோ ரகசியங்களை பாதுகாத்து வந்தாரோ? குழந்தை எப்படி இறந்தது? நோயினாலா?
பகைவர்களின் சூழ்ச்சியினாலா அவர்கள் யோசனை தடைபட்டது. மேலே மனம் போடவில்லை. ஒருவருக்கு ஒருவர் தம் தம் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். சோழ நாட்டுக்கு உரிய அரசன் ஒருவனை தேர்ந்தெடுத்து அவன் கையில் நாட்டை ஒப்படைப்பதை தன்றி வேறு வழி இல்லை. இப்படி ஒருவர் சொன்னார். தேர்ந்தெடுப்பதா? யாரை என்று தேர்ந்தெடுப்பது என்று தகுதியை கொண்டு தேர்ந்தெடுப்பது என்று கேட்டார் ஒருவர். சோழகுலத்தோடு தொடர்பு உடையவர்களில் தகுதி உடையவரை தேர்ந்தெடுப்பது. சோழகுல தொடர்புடையவர்கள் என்று இப்போது சொல்லிக்கொண்டு திரிகின்றவர் ஒருவரா இருவரா? அத்தனை பேரும் நாட்டின் நன்மையை நினைப்பவர்களா? அவர்களில் யாரை பொறுக்குவது? புதிய அரசனை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சிக்கல்கள் பல என்பதை அமைச்சர்கள் உணர்ந்தார்கள். தெய்வமே வந்து ஒருவனை சொன்னால் ஒழிய அமைதியாக ஒரு மன்னனை நாம் பெற முடியாது போலிருக்கின்றதே என்று ஒருவர் பெருமூச்சு விட்டார். தெய்வம் என்ற பேச்சு வந்தவுடன் எல்லாருக்கும் சிறிது ஊக்கம் உண்டாயிற்று. தெய்வ நம்பிக்கையில் சிறிதும் குறையாதவர்கள் அல்லவா? ஒருவர் சொன்னார், இனிமேல் தெய்வத்தின் திருவருளுக்கு இதை விட்டுவிட்டு விட வேண்டியதுதான். என்ன செய்வது என்று இளைஞராகிய அமைச்சர் ஒருவர் கேட்டார். பழைய காலத்தில் ஒரு வழக்கம் உண்டென்று கேட்டிருக்கின்றேன். பட்டத்து யானையின் கையில் மாலையை கொடுத்து இறைவன் திருவருளை எண்ணி விட்டுவிட்டால் அது யாரிடம் சென்று மாலையை போடுகின்றதோ அவனையே அரசனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். யாவரும் மீண்டும் ஆலோசனையில் ஆழ்ந்தனர். முடிவாக அப்படியே செய்யலாம் என்றும் தீர்மானித்தார்கள்.